Tamil Nadu government வந்து Moovalur Ramamirtham Ammaiyar Higher Education Assurance Scheme வந்து announce வந்து பண்ணிருக்காங்க. So இந்த scheme வந்து யாருக்கு பயனுள்ளதா இருக்கும், இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றதுன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். So இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு மட்டும்டா காலேजेसல அதாவது UG டிகிரி படிக்கிற மாணவிகளுக்கு மட்டும் தான் இந்த ஸ்கீம் வந்து செல்லும். So இந்த ஸ்கீம் படி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா UG படிக்கிற மாணவிகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து தர போறாங்க. அத வந்து உங்களுடைய அக்கவுண்ட் புக்ல வந்து கொடுக்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. So இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு பார்த்தோம்னா சோ நீங்க வந்து 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கோஆபரேட்டிவ் ஸ்கூல்ஸ், முனிசிபல் ஸ்கூல், பஞ்சாயத் யூனியன் ஸ்கூல், ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல், கல்லர் ரெக்கம்லேஷன் ஸ்கூல், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஸ்கூல் மேனேஜ்டு பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த ஸ்கூல்ஸ்லாம் படித்த மாணவிகள் அதாவது 6 to 12 வரைக்கும் படித்த மாணவிகள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அதாவது அரசு உதவி பெறும் சுயநிதி கல்லூரிகள், நகர நிலை பல்கலைக்கழகங்களில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், யூஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் புக் அதோடைய ஜெராக்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களுடைய 10th + 2 உடைய மார்க் ஷீட் அதோடைய ஜெராக்ஸ். அடுத்து வந்து உங்களுடைய ஸ்கூல் டிசி ஜெராக்ஸ். இந்த 4 டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை உங்கள் கையில் இருக்கிற மொபைல்லையோ லேப்டாப் மூலமாக கூட இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி வெப்சைட் மூலமாக இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து தமிழில் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தமிழை வந்து கிளிக் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கிலீஷை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை வாசித்து பார்த்துக்குங்க. வாசித்து பார்த்துட்டு கீழே வந்து லாகின்ன்ற மாதிரி ஒரு பட்டன் வந்து இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். இந்த ஐக்கானில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின்ன்ற மாதிரி வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின் போட்டிருக்கோம். மொபைல் நம்பர் வந்து கேட்கும். இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்குண்டா இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க தான் வந்து இங்கே அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து கீழே இந்த லாகின் வித் OTPன்ற பட்டன் வந்துருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு OTP நம்பர் எடுத்துப்பாங்க. அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து புதுசாக தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ரெஜிஸ்டர்ன்னு இருக்கும். கீழே வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல புதிய பதிவுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர்ன்றதை வந்து கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் வந்து காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ற மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து புதுசாக தான் பதிய போகிறோம். அதனால் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் வித் OTPன்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTPயை வச்சு நம்ம வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்து OTP வந்து அனுப்பிடுச்சு. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரோடைய லாஸ்ட் 3 டிஜிட்டை வந்து கடைசியில் வந்து காட்டுவாங்க. ஸோ இப்போ உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு confirm OTP இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. So இந்த OTP வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வந்து சொல்லும். அதுக்கான டைமர் வந்து ஓடிட்டு இருக்கு. So இந்த இடத்துல வந்த OTP இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு confirm OTP இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் வந்து இருக்கும். So பாத்தீங்கன்னா நீங்க லாக் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேல வந்து லாக் அவுட்ன்ற அந்த பட்டன் வந்து இருக்கும். இத வச்சு நீங்க வந்து லாக் அவுட் வந்து பண்ணிக்கலாம். So இந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். So இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண நம்ம வந்து 3 ஸ்டெப்பை வந்து clear பண்ற மாதிரி வந்திருக்கும். So அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னன்னா கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. So அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் வந்து கொடுத்திருந்தாங்கடா கட்டாயம் அந்த காலத்தை வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டார் வந்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த காலத்தை வந்து கட்டாயம் ஃபில் பண்ணி தான் ஆகணும். பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்ல வந்து ஸ்டார் வந்திருக்கு. சோ நீங்க வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதாவது நீங்க பிறந்த தேதி மாசம் வருஷம் அதை வந்து ஃபில் அப் பண்ணணும் இந்த பாக்ஸ்ல. அடுத்து பாத்தீங்கன்னா EMIS நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எஸ்ன்றத வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல அந்த EMIS நம்பரை வந்து டைப் பண்ணுங்க. இல்லைன்னா நோன்றத டிஃபால்ட்டாவே இருக்கும். அதனால நீங்க நோவோடயே அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு வந்து நீங்க வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம். அடுத்து உங்களுடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த நேம் வந்து எப்படி வந்து இருக்கணும்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரியே வந்து உங்களோட பேரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் வந்து பண்ணுங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஃபாதர் இல்லைன்னா மதர் இல்லைன்னா உங்களுடைய கார்டியனுடைய நேமை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. அதாவது உங்க ஃபாதர் இல்லைன்னா மதர் இல்லைன்னா கார்டியன் 3 பேர்த்துல யாராவது ஒரு ஆளுடைய பேரை மட்டும் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. அடுத்து வந்து ஆதார் நம்பர் உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி நீங்க வந்து எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்றத வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் அப் பண்ணணும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் வந்து காட்டும். ஓசி பிசி எம்பிசின்ற மாதிரி கேட்டகரிஸ் வந்து காட்டும். நீங்க வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மொபைல் நம்பர் ஏற்கனவே நம்ம கொடுத்ததுனால அது வந்து டிஃபால்ட்டாகவே இந்த இடத்துல வந்து ஃபில் அப் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து விட்டுறலாம். அடுத்து வந்து இமெயில் ஐடி இந்த இமெயில் ஐடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் அந்த ஸ்டார் வந்து இல்லை ரெட் கலர் ஸ்டார் வந்து இல்லை. அதனால கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடியை வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஜேபிஜி ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபைலாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோ வந்து மேக்ஸிமம் 2 MBக்குள்ளே தான் வந்து இருக்கணும். அதை வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் கேட்டகரின்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எந்த எஜுகேஷன் கேட்டகரியோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுன்ற மாதிரி வந்து டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் காலேஜ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மதுரைன்றதை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் நேமை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். மதுரையில் இருக்கிற எல்லா காலேஜ் நேம்ஸும் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த காலேஜில் வந்து படிக்கிறீங்களோ அந்த காலேஜ் நேமை வந்து டிக் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருமங்கலம்ன்றதை வந்து டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்கள் அந்த காலேஜில் என்ன கோர்ஸ் வந்து படிக்கிறீங்கன்றதை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் இருக்க இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் வந்து படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸோடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷன்றது வந்து அதே கம்ப்யூட்டரே வந்து ஃபில்லப் வந்து பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் 3 வருஷம்ன்ற மாதிரி வந்து போட்டிருக்கு. அடுத்து நீங்கள் அந்த காலேஜில் எந்த வருஷம் வந்து ஜாயின் பண்ணீங்கன்ற டீட்டெயிலை வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காலேஜில் உங்களுடைய ரோல் நம்பர் என்னன்றதை வந்து இந்த இடத்துல வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீடுன்ற மாதிரி ஒரு பட்டன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் 1 வந்து fill up வந்து பண்ணிட்டோம் அதாவது உங்களுடைய पर्सनल டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 2 க்கு வந்து போறோம் சோ இந்த ஸ்டெப் 2 ல வந்து எதை பத்தி கேட்க போறாங்கன்னா உங்களுடைய ஸ்கூலிங் டீடைல்ஸ் நீங்க வந்து 6th ல இருந்து 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்ட் ல வந்து படிச்சீங்களோ அந்த டீடைல்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அத வந்து fill up பண்ற மாதிரி வந்து இருக்கும் அப்படியே கீழ ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க ஸ்டெப் 2 ல வந்து கேட்டிருப்பாங்க சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 6th to 12th நீங்க எங்கங்க படிச்சீங்க சோ நீங்க படிச்ச ஸ்கூல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருந்துச்சு 6th ல நீங்க படிச்ச ஸ்கூல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சு அது வந்து எந்த பஞ்சாயத்தை வந்து சேர்ந்தது அத வந்து செலக்ட் பண்ற மாதிரி வந்திருக்கும் அடுத்து வந்து உங்களுடைய ஸ்கூல் நேமை வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்கூல்ல நீங்க எந்த வருஷம் வந்து படிச்சீங்க வருஷத்தை மட்டும் fill up பண்ற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கு அப்புறம் 7th அதே டீடைல்ஸ் வந்து fill up பண்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்க வந்து 6th லயும் 7th லயும் ஒரே ஸ்கூல்ல வந்து படிச்சிருந்தீங்கடா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும் இத வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கடா மேல என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்கோமோ அதே டீடைல் வந்து இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து fill up வந்து ஆயிரும் வருஷமும் என்ன செய்யும்டா அடுத்த வருஷமே வந்து மாறிக்கும் இப்போ நீங்க வந்து 2013 ன்ற மாதிரி வந்து கொடுத்தீங்கடா இங்க வந்து 2014 ன்ற மாதிரி வந்து மாறிக்கிறோம் சோ +2 வரைக்குமே நீங்க ஒரே ஸ்கூல்ல வந்து படிச்சிருந்தீங்கனா நீங்க வந்து என்ன பண்ணலாம்டா இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கே வரலாம் ஆனா இந்த 10th ல மட்டும் என்ன பண்ணிருக்காங்கடா 10th உடைய ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க அதாவது உங்க மார்க் ஷீட்ல இருக்கிற ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க அந்த ரோல் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா +1 அதே மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து +2 அதே மாதிரி தான் வந்து கொடுக்கணும் ஆனா +2 லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க +2 மார்க் ஷீட்ல இருக்கிற அந்த ரோல் நம்பரை இந்த பாக்ஸ்ல வந்து கொடுக்கிற மாதிரி வந்து இருக்கும் சோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து fill up பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லா பாக்ஸும் வந்து எப்படி ஆயிரும்டா green கலர்ல வந்து மாறிரும் green கலரா மாறினதுக்கு அப்புறம் நீங்க வந்து proceed ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து போகும் ஒருவேளை இதல வந்து ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்து செவப்பு கலர்ல வந்து இருந்துச்சுனா நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் வந்து போக முடியாது அத வந்து நீங்க வந்து கரெக்ட் வந்து பண்ணிட்டு தான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும் அதனால 6th to 12th நீங்க கொடுக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துங்க அது கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் அது வந்து green கலர்ல வந்து மாறும் இந்த பாக்ஸ் அவுட்லைன் வந்து அப்படியே வந்து green கலர்ல வந்து மாறிரும் அது எல்லாம் green கலரா மாறிருச்சான்னு ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க proceed ன்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க இல்ல நீங்க வந்து previous information அதாவது personal details வந்து கொடுத்தீங்கல அதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணனும்னு நினைச்சீங்கடா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து previous detail கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து நீங்க வந்து fill up பண்ணலாம் இதுல இருக்கிற எல்லா பாக்ஸும் வந்து green கலரா மாறினா மட்டும் நீங்க வந்து என்ன செய்யுங்க proceed ன்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாமே வந்து green கலரா வந்து மாறிடுச்சு அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து proceed ன்னு கொடுத்தேன் அதுக்கு அப்புறம் தான் வந்து form வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போச்சு maximum இந்த same as aboveன்றது வந்து டிக் வந்து பண்ணாதீங்க பண்ணீங்கடா ஒரு சில நேரம் வந்து லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது இல்லனா எரர் வந்து காட்டிக்கே இருக்கு அதனால என்ன செய்யுங்க இன்டிவிஜுவலா ஒரு பாக்ஸா வந்து பொறுமையா கிளிக் பண்ணி அத வந்து கரெக்ட்டா வந்து fill up பண்ணுங்க இப்போ டிஸ்ட்ரிக்ட்ன்ற பாக்ஸை வந்து கிளிக் பண்ணீங்கடா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு வெளியில வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு பொறுமையா வெயிட் பண்ணுங்க பொறுமையா வெயிட் பண்றப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா greenஆ வந்து மாறும் அதுக்கு அப்புறம் அடுத்த பாக்ஸ் வந்து போங்க பஞ்சாயத்து டவுன்ன்ற பாக்ஸ்க்கு வந்து போங்க அதுவும் அதே மாதிரி தான் நீங்க வந்து எந்த பஞ்சாயத்து டவுனோ அத வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு வெளியில வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க அது வந்து green கலரா வந்து மாறும் அதே இதுதான் அதுக்கு அப்புறம் தான் அடுத்த பாக்ஸ் வந்து போணும் அதே இதுதான் இதுக்கும் அதே மாதிரி வருஷமும் fill up பண்றப்பையும் பொறுமையா வந்து வெயிட் பண்ணுங்க இது green ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பாக்ஸ்க்கு வந்து போங்க இதே ப்ரொசீஜரை வந்து எல்லா பாக்ஸ்க்கு வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்க அதே மாதிரி 10th ம் சரி +2 லயும் சரி இந்த ரெஜிஸ்டர் நம்பரை வந்து கட்டாயம் வந்து கொடுத்து தான் வந்து ஆகணும் இதெல்லாம் வந்து எல்லா பாக்ஸும் இது மாதிரி வந்து green கலர் ஆனதுக்கு அப்புறம் proceed ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அது வந்து உங்களை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கொண்டுட்டு போகும் சோ ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஸ்டெப் 3 க்கு வந்திருக்கோம் ஸ்டெப் 3 ல வந்து என்ன டீடைல்ஸ் வந்து கேக்குறாங்கடா பேங்க் டீடைல்ஸ் வந்து கேக்குறாங்க இந்த பேங்க் டீடைல்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் வந்து கேக்கும்டா bank name on the keko. So in the box la irukka indha arrow mark vandu click panningna ella bank name varum. Neenga vandu enna pannalamna unga bank passbook enna idhila vandu account vandu vechirukingalo and the bank vandu select pannikinga. Select pannadukku appuram branch city and the branch neenga select panna and the bank ode branch vandu enga vandu irukko adha vandu select pannikinga. Select பண்ணிட்டு அது வந்து branch name அந்த branch வந்து எந்த இடத்துல இருக்கு அத வந்து select பண்ணுங்க. நீங்க அத வந்து select பண்ணனே ஆட்டோமேட்டிக்கா IFSC code IFSC code வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டரே வந்து fill up பண்ணிரும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதே அக்கவுண்ட் நம்பரை திருப்பி இன்னொரு தடவை இந்த இடத்துல வந்து டைப் பண்ற மாதிரி வந்து இருக்கும். கீழ பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் உங்க bank passbook ல இருந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து fill up ஆயிருக்கும். என்ன காரணம்னா நம்ம வந்து personal details கொடுக்கறப்போ அந்த பேரை தான் வந்து கொடுத்திருந்தோம். bank account bookல என்ன பேர் இருக்கோ அந்த பேரை தான் வந்து கொடுத்திருந்தோம். அதனால இந்த இடத்துல அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து fill up வந்து ஆயிரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா I hereby declare that all the information furnished above is true, complete and correct to the best of my knowledge. அதாவது நீங்க இதுவரைக்கும் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து என்னோட knowledgeக்கு வந்து எல்லாமே வந்து உண்மைதான். எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ற மாதிரி நீங்களே வந்து சைன் பண்ற மாதிரி வந்து இருக்கும். இத டிஃபால்ட்டாவே அது வந்து ப்ளூ டிக்கா தான் வந்து இருக்கும். அதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன செய்யணும்னா சேவ் அண்ட் ப்ரிவியூன்ற இந்த பட்டன் வந்து இருக்கும். நீங்க வந்து சேவ் அண்ட் ப்ரிவியூன்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணீங்கடா இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்து காட்டும். அதெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துங்க. கரெக்ட்டா இல்லனா திருப்பி போய் அத வந்து மாத்திட்டு திருப்பி வந்து இந்த ப்ரொசீஜர்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு சேவ்னு வந்து கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து சேவ் ஆயிரும். அதுக்கான PDF காப்பி ஏதாவது கிடைச்சனா அதையும் வந்து கையில வந்து வச்சுக்குங்க. சோ இப்படி தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்.